அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தே தீரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய். இதன் பொருளை பார்க்கலாமா? முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, எங்கள் எல்லோருக்கும் முன்னாலேயே எழுந்து வந்து எங்கள் முன்னே நின்று கொண்டு என் தந்தை ஆனந்தன் அமிர்த ஸ்வரூபி என்றெல்லாம் சொல்லி இறைவனை பற்றி தித்திக்க பேசுவாயே. ஆனால் இன்றோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, என்ன ஆச்சு உனக்கு? எழுந்து வந்து உன் வீட்டு வாசல் கதவை திறப்பாயா? அதற்கு அந்த பெண், நீங்கள் பக்தி நிறைந்தவர்கள், பல காலமாக இறை பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், பண்பு மிக்கவர்கள். நாங்களோ இப்போதுதான் இறை சிந்தனைகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றோம். எங்கள் குறைபாட்டை பொருட்படுத்தாமல் எங்களையும் உங்களோடு சேர்த்து கொண்டால் உங்களுக்கு ஏதாவது தீங்கு விளையுமோ என்று கேட்கிறாள் அந்த பெண். அதற்கு அடியார்கள், செல்ல பெண்ணே, நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அப்படி சொன்னோம். நீ இறைவன் மீது வைத்திருக்கும் பக்தியை நாங்கள் நன்கு அறிவோம். மேன்மையான எண்ணங்கள் உடையவர்கள் இறை சிந்தனையிலேயே திளைத்திருப்பார்கள். நாமும் அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்போமாக என்று பதில் சொல்கிறார்கள். இறை சிந்தனை அவ்வப்போது வந்து போகிறது, தொடர்ச்சியாக இருப்பதில்லை. ஒரு நாள் கோவிலுக்கு போவது, இறைவனை வணங்குவது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது நம் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது, இதெல்லாம் உண்மையான பக்தியாக முடியாது என்பதை உணர்த்தும் பாடல். இது நமக்கு குறைபாடு. இதை நீக்குவதற்காகத்தான் மாணிக்க வாசகர் போன்ற அடியார்கள் அவ்வப்போது இந்த பூமியில் அவதரித்து நம் சிந்தனைகளை இறைவனின் பால் திருப்பி விடுகிறார்கள். ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.